me a god. You call me a god. Israel, marubadiyum pora thodangirukku. தெற்கு காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே வெளியில போங்க அப்படின்னு விமானத்துல இருந்து நேரடியாக துண்டு பிரசுரங்களை அந்த ரஃபா எல்லை வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை நோக்கி தூவிருக்காங்க. என்னடா இது, மறுபடியும் போர் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 6+1 7 நாட்கள் நீடிச்ச நிலையில மறுபடியும் 56வது நாட்கள் முடிந்த இந்த சூழ்நிலையில மீண்டும் போர் தொடங்கியிருக்கு. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையில் இருந்து பிளிங்கன் நேரடியாக நெதன்யாகுவை சந்தித்த பிறகு அப்படிங்கிறது இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறதா பார்க்கப்படுது. இதற்கு முன்னதாக பிணைய கைதிகள் விடுதலை எல்லாம் சுமூகமாக நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் பிளிங்கனுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நேராக வந்து என்னத்தை பேசினாருன்னு தெரியல, மறுபடியும் போர் தொடங்கிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பேசின விஷயங்களை சேனல் 12 மறுபடியும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் நெதன்யாகு பிளிங்கன்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு, ஹமாஸை முழுமையாக ஒழித்து கட்டும் வரை நான் போரை நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டார்கெட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிற அது தீவிரமாக இருக்கிறது இஸ்ரேலில். நெதன்யாகுவை பதவி விலகணும்னு ஒட்டுமொத்த மக்களும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களும் நெதன்யாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் நெதன்யாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க, இவர் ஆளை மாற்றி விடுங்கப்பா அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாவுக்கு மனநிலை தொடர்பான பேச்சுக்களும் பெரிய அளவில் இருக்கிறதுனால அவரை வந்து எப்படி அமெரிக்கா இயக்குது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி வந்து இயக்குது. நேரடியாக வந்து அவர்கிட்ட பேசிட்டு போகும்போது அமெரிக்கா உங்களுக்கு துணையாக நிற்கும், அதே நேரத்தில் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இஸ்ரேல் இயங்கணும் அப்படிங்கிறத பிளிங்கன் தெரிவித்ததா அந்த மொழிபெயர்ப்பு கூறுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்நாட்டு பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் இடாமர் பென்கவீர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிரட்டல் விடுத்திருக்கார். உள்நாட்டு பிரச்சனைகள் இங்கே ஏகப்பட்டது இருக்குது, போரை வந்து நீங்கள் தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெதன்யாவுக்கிட்ட அவர் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. போர் நிறுத்தம் அப்படிங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுமே விரும்பலை. இங்கே உள்ளூராக இருக்கக்கூடிய சில பாலிடிக்ஸும் இதில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஜியோனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான், அதுவும் பாலஸ்தீனத்திலே அவங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் வலதுசாரி ஜியோனிஸ்டுகளுடைய எதிர்பார்ப்பு. அதை நோக்கி தான் இப்போது மறுபடியும் போர் தொடங்கிட்டு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை தெற்கு காசாவுக்கு நகர்த்துனாங்க. இப்போது தெற்கு காசாவிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து எகிப்தினுடைய எல்லையை தாண்டி ஓடுங்கன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு தான் இது. துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து மறுபடியும் போர் தொடங்கியிருக்கு. பெரிய அளவிலான தாக்குதல் நடந்துகிட்டிருக்கு. டசன் கணக்கான மக்கள் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இந்த பிணை கைதிகள் விடுதலை அப்படிங்கிற ஒரு விடயத்திலேயே ஹமாஸை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலையை தான் அமெரிக்கா செஞ்சதோ அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கத்தார் மூலமா செஞ்சுட்டு இப்போது பிணை கைதிகள் விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தினதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக வந்து போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு கூட மேற்கு கரையில் அவங்க தொடர்ந்து அட்டாக் நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நூற்றுக்கணக்கான மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் கொண்டு குவிச்சாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலிய விமான தாக்குதலில் பிபாஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமிலி ஒரு 4 பேர் குழந்தைகள் உட்பட அந்த 4 பேர் வந்து இஸ்ரேலியர்கள், அவங்க ஹமாஸ்கிட்ட இருந்தாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த ஹமாஸிடம் இருந்த பிணை கைதிகள் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 3 பேருடைய பாடியை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஹமாஸ் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் வச்சா கூட அதை இஸ்ரேல் வந்து வாங்க மறுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஹமாஸினுடைய உறுப்பினர் முகமது நசல் அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அவங்க உடலை வாங்க மறுத்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. உள்நாட்டு பிரச்சனைகள் தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜெருசலேம்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. யாரால? 2 பாலஸ்தீனியர்கள் வந்து அட்டாக் நடத்தினாங்க அப்படிங்கிற செய்தி. ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து கார்லேருந்து இறங்கி அட்டாக் பண்ணார், இன்னொரு கார்லேருந்து அட்டாக் பண்ணார். அது சிசிடிவியில் பதிவாயிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 2 பேர் நடத்திய தாக்குதலில் வந்து நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஒப்பந்தத்தை மீறினது ஹமாஸ் தான் அப்படின்னு அந்த இஸ்ரேலிய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர்
பென் கவீர் அப்படிங்கிறது இந்த அட்டாக்குக்கு பிறகு தான் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைக்க மறுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் போர் நிறுத்தம் நடந்த அந்த 6 நாட்களில் 7 நாட்களில் தொடர்ந்து பாலஸ்தீனியர்கள் தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. போர் நிறுத்தம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை முதலில் மீறியது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது இதன் மூலமா தெளிவாக தெரியுது. அதற்கு பிறகு வந்து கர்ப்பிணியை வந்து இந்த ரெண்டு பேர் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல பாலஸ்த ஹமாஸ் வந்து அது பொறுப்பேற்றுக்குச்சு, நாங்கள் ஆமாம் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறத. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்ப்பிணியை வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க, அதுவும் சிசிடிவி காட்சிகளில் ட்விட்டரில் வந்து வீடியோக்கள் வெளியாகிருக்கு. ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து கத்தியை வச்சு அந்த கர்ப்பிணியை கொலை செஞ்சுருக்காரு. தாயும் மகனும் வயிற்றுக்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு துக்ககரமான செய்தி தான். இதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அங்கே நடந்த தாக்குதல் வந்து ஒரு பாலஸ்தீன பெண் மீது நடந்திருக்கு. அப்போ செஞ்சது யார், இஸ்ரேலியை சேர்ந்த ஒருத்தர் நபர். அப்போ அவர் மீது என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க? இது போர் நிறுத்தம் இருந்த நாட்களில் நடந்தது தான், ஏன்னா வியாழக்கிழமை வந்து போர் நிறுத்தம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அட்டாக் நடந்திருக்கு, அதில் வந்து ஒருத்தர் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அவங்கக்கிட்ட அந்த மனிதாபிமானத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்குறதே ஒரு முட்டாள்தனமும் அப்படின்லாம் சில சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெட்டில், சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் அதிகமான அளவில் கருத்துக்கள் வந்து எதிர்ப்பு குரல்கள் அதற்கு எழுந்த வண்ணமாக இருக்கிறது. நெதன்யாகு பிளிங்கனுடைய சந்திப்பின் போது ரொம்ப முக்கியமான சில காட்டமான விடயங்களும் பேசப்பட்டிருக்கு. போரை வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணப்பாடு அப்படிங்கிறது இதன் மூலமா தெளிய வருது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஹமாஸை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற குரலை வந்து ஸ்பெயினுடைய பிரதமர் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் பாலஸ்தீன அரசை அங்கீகரியுங்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் பாலஸ்தீனத்தை ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நோக்கி போகணுமே தவிர இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்பெயின் பிரதமர் வலியுறுத்தியிருக்கார். துருக்கி, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள், லத்தின் அமெரிக்க நாடுகள் எல்லாமே ஹமாஸை ஆதரிக்கிறது. ஆனால் ஹமாஸை வந்து போராளி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து சேர்க்கறதுக்கு அமெரிக்கா மறுக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை திருடுவதற்கான பெருமுயற்சி அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய வளங்களை திருடுவதற்கான முயற்சியும் பெரிய அளவில் இருக்குது. இது தொடர்பான வீடியோக்கள் நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிணை கைதிகள் விடுதலையின் போது மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்கள்ல, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் மீதும் தொடர்ந்து இப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டிருக்கு. ஸோ இன்னொரு புறம் என்னென்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவும் ஈரானும் கைகோர்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கியிருக்கு. ஆயுத பரிமாற்றங்கள் நிகழ்த்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ஏமனுக்கு, ஏமன் சவுதி அரேபியா இஸ்ரேல், அப்போது ஏமனில் இருந்து ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அது சவுதி அரேபியா கடலையை தாண்டி தான் வரணும் இஸ்ரேலுக்கு வான்வெளி தாக்குதல். இப்போ இந்த இடத்துல வந்து சவுதி அரேபியா அப்படிங்கிற சன்னி பிரிவு முஸ்லீம்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவு முஸ்லீம்களோடு ஒரு கூட்டணிக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. அரபு நாடுகளினுடைய ஒருங்கிணைவு அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்போது ஷியா சன்னி பிரிவு முஸ்லீம்கள் ஒன்றாக இணையும் போது அரபு நாடுகளுடைய உறவுகள் பலப்படும். சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாடு ஆயுதங்களை வந்து ஈரான்கிட்டருந்து வாங்குறதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது விரைவில் கையெழுத்தாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏமன், சவுதி அரேபியா, ஈரான் இந்த மூன்று நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேல் மேலே கடுமையான தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற செய்தி. ஏன்னா அமெரிக்கா வந்து தங்களுடைய இராணுவ பலத்தை வந்து காமிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது சரி எனும் போது ஈரானும் சவுதி அரேபியாவும் ஏமனும் ஒன்றாக சேர்ந்து ஹமாஸுக்கும் பாலஸ்தீன விடுதலைக்கும் ஆதரவாக நிற்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்க நடக்கக்கூடிய செய்திகள் மூலியமாகவும் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பிளிங்கன் வந்து இஸ்ரேலுக்கு போனது எதற்காக அப்படிங்கிற கேள்வி வந்து எரிகிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றக்கூடிய ஒரு பெரும் நபர் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால், பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியல. ஏன்னா வார்த்தைகளை சொல்லிட்டேன், ஆனால் அந்த வார்த்தை வந்து உண்மையானதா? ஏன்னா அவர் வந்துட்டு போனதற்கு பிறகு தான் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழுது. தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் சத்தியமெலாம் பண்ணுறாரு. அப்போ அது வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு சரின்னு சொன்னவங்க மீண்டும் வந்து போர் நிறுத்தம் இல்லாமல்
போரை வந்து தொடரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து எதனால் வந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு இடையில தான் அமெரிக்காவினுடைய ஆதரவு இருக்கிறதுனால மட்டும்தான் இஸ்ரேலால் பெரிய அளவிலான போரை நடத்த முடியுது அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இந்த ஏற்கனவே நடந்த 56 நாட்கள் நடந்த போரில் வந்து தோற்று போயிட்டாங்க. மறுபடியும் போரை வந்து தொடங்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்கங்கிறது தான். ஒரு முறை இஸ்ரேல் வந்து தோற்றுருக்கு ஹமாஸ்ட்ட, இதான் கணக்கு. இப்போது ஹமாஸ் மீது இஸ்ரேல் வந்து போரை துவங்கினால் ஹவுதி வந்து அட்டாக் நடத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவுதி புலங்கடிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஏடன் வளைகுடாலிருந்து செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கப்பல்கள், நீங்கள் உங்களுடைய வணிகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும், உங்களுடைய பொருளாதாரம் முடக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஏமன் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஹவுதி பழங்குடிகள் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது ஹமாஸுக்கு ஆதரவாக நாங்கள் போர் வந்து நடத்துவோம், இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது அட்டாக் நடத்தினா நாங்கள் போர் நடத்துவோங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் எங்கே அப்படிங்கிற கேள்வி எல்லா சைட்லையும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான பதில் இல்லை. இஸ்ரேல் வந்து எப்படி வந்து அவரை வந்து கடத்திட்டு போச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நேரடியாக உள்ள வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சோதனை செஞ்சுக்கோங்கன்னு இயக்குனர் சொன்னதன் போதும் தொடர்ந்து அவர் மீடியாக்களில் வஃபா அப்படிங்கிற அந்த பாலஸ்தீன செய்தியின் தளத்தில் அவர் பதிவு செய்த செய்திகள் எல்லாமே அகில உலகத்துக்குமான செய்தியாக இருந்தது. தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவர் படித்த ஒரு மனிதர் சொல்லக்கூடிய தகவல்கள்ங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஆரோக்கியமான செய்தியாக இருந்தது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்குங்கிறத நம்பினாங்க. ஆனால் பின்ன வந்து ஐசிசி வந்து அவரை கூப்பிட்டு விசாரணைக்குன்னு சொல்லும்போது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அச்சத்தலின் காரணமாக தான் இஸ்ரேலிய அரசு பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய காசா பகுதியில் இருந்த அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனராக கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. அவர் எப்போது மீட்கப்படுவார் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேலிய டிவி சேனல்ஸுகளில் 10க்கும் மேற்பட்ட பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறையா சேனல்ஸ் இருக்குது. அதில் 10 சேனல்ஸ் வந்து அதிகமான அளவில் மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு டிவி சேனல்ஸ். அதில் சேனல் 9, Now 14, அதுக்கப்புறம் எஸ் ட்ராமா. ட்ராமாங்கிறதே ஒரு சேனலாக வச்சுருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலே பெரிய ட்ராமா, அந்த ட்ராமாக்குள்ளே ஒரு ட்ராமா. அப்போது நாடகம் நடத்துபவனே நடிக்க முடியுமாப்பா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்குது. இஸ்ரேல் வந்து ஒரு சிறந்த வந்து ஒரு நடிகர் திலகத்திற்கான பட்டங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் போல. நால பின்ன வந்து ஹாலிவுட் மூவிஸில் வந்து அமெரிக்கா நடத்தக்கூடிய அந்த திரைப்பட விழாக்கள்லாம் சிறந்த நடிகர்கள் சிறந்த இயக்குநர்கள் அப்படிங்கிற பட்டியலில் கண்டிப்பாக இஸ்ரேலிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து பட்டங்களும் விருதுகளும் வாங்கி குவிப்பாங்கங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையில் வந்து தனக்கு போட்டியாக ஏதாவது நாடகமோ அது தொடர்பான விஷயங்களோ வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுனாலையும் உண்மை செய்திகள்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுனாலையும் இஸ்ரேலிய டிவி சேனல்ஸ்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லாவை திருத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே வந்து நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடக்கூடாது, அப்படி நீங்கள் செய்திகள் வெளியிட்டீங்கன்னா இங்கே சேனல்கள் முடக்கப்படும்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய அரசு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கு. ஹாரட்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் மட்டும்தான் ஓரளவு நடுநிலையான செய்திகளை அங்கிருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் தொடர்ந்து அவங்களுடைய ஸ்டாண்டும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் ஸோ நீங்கள் ஹாரட்ஸுங்கிற செய்தி சேனல்ஸ் வந்து அது மூலமா வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இனிமேல் அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகளில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய செய்திகள் வருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காசால யாருமே இன்னசென்ட் கிடையாது. அதாவது எப்படின்னா அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா அப்பாவிகளே கிடையாது, அப்பாவிகள் கிடையாதான். இது யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலிய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவிக்டோர் லிபர்மேன் அப்படிங்கிற நபர் தான் ட்விட்டரில் தன்னுடைய பதிவில் பதிவு செஞ்சுருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் கிடையாது அப்படின்னு. உண்மைதாங்க, பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் கிடையாது, அவங்க வந்து ஏமாளிகள்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய தாய் நிலத்தில் இன்னொருத்தனுக்கு வந்து இடம் கொடுத்து அவன் வாழ்கிறதுக்கு இவங்க வழிவிட்டாங்கல்ல, அப்போ அவங்க ஏமாளிகள் தானே. அப்போ இஸ்ரேலிய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அப்பாவிகள் அவங்க கிடையாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான் போல. அப்போது ஒருத்தனுக்கு இறக்கப்படவே கூடாது அப்படிங்கிறத தான் இவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, இஸ்ரேல் யூதர்களை பற்றிய பார்வை எப்படி இருக்குது உலகம் முழுவதுங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இருக்குது. அவங்கெல்லாம் எங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத நாங்கள் அறிவோம் அப்படிங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க.
அதையும் நம்ம பல வீடியோக்களில் பதிவு செஞ்சுருந்தோம். அவங்க பேசின விஷயங்களை அப்படியே கொடுத்துருந்தோம். அந்த வகையில் ட்விட்டரில் முன்னாள் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவிகடர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, பாலஸ்தீனர்கள் யாருமே அப்பாவிகள் கிடையாதுங்கிற வார்த்தையை அவருடைய பார்வையிலேருந்து பதிவு செஞ்சுருக்கார். இன்னொரு புறம், ஐநாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. சிரியாவில் இருக்கக்கூடிய கோலன் பகுதி, அது வந்து சிரியன் கோலன் பகுதியும்பாங்க ஏரியாம்பாங்க, அது 1967 நடந்த போரில் வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பாக கைப்பற்றுச்சு. அப்படி அவங்க கைப்பற்றினது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி ஐநாவில் ஒரு தீர்மானத்தை எகிப்து வந்து கொண்டு வந்தது. அந்த எகிப்து கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியாவும் வாக்களித்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகளில் 91 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கு. 62 நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மட்டும்தான், 62 நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கு. இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கிறது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய செயல்பாடுங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் 91 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. இந்த நேரத்தில் 91 பெருசா 62 பெருசா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக 91 நாடுகள் இருக்குது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக 62 நாடுகள் மட்டுமே இருக்கிறதுங்கிறது இதிலிருந்து தெரியுது. ஸோ இந்த நம்பர் அடிப்படையிலேயே இஸ்ரேல் வந்து தோற்று போயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஃப்ரீ பாலஸ்தீன் ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தைகள் நிச்சயமாக வெல்லுமா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் நிச்சயமாக நியாயம் ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.